உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. என்டி ராமாராவ் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாரு? நீங்கள் சொன்னதை செய்வாரா இல்லை மாற்ற சொல்லுவாரா? ஃபஸ்ட்டு அவர் என்ட்ரி என்டி ராமாராவ் அறிமுகம் ஏவிஎம்மில் சிட்டி செல்லுன்னு அவர் ஹீரோ. வெண்டியில் ஒரு ஃபைட்டு, அவங்கெல்லாம் அவங்க தம்பி தான் கூடவே இருப்பார். நம்ம என்டி ராமாராவ் தம்பி தான், எல்லாமே அவர் தான். ஆமாம், அவர் கூடவே இருப்பார். மாட்டு வண்டியில் ஃபைட்டு. நான் எப்போமா ஏவிஎம்னா நான் தான் என்னை கூப்பிடுவேன், என்னை தான் போடுவேன். அப்போ போடும்போது அந்த மாட்டு வண்டியில் ஒரு ஃபைட் எடுக்கும்போது தவறி கீழே விட்டேன். ராமாராவ் கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? கரெக்ட், என்ன ஆகும்? என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ புரியல எனக்கு. அவர் விழுந்துட்டார், அதாவது காலை வைக்க வேண்டியதை இப்படி போய் இறங்கிட்டார். காலு இங்கே வச்சு இறங்கணும், இப்படி போய் காலை வச்சு இறங்கிட்டார், அப்படியே விழுந்துட்டார். நான் பட்டப்பாடு இருக்குதே சார், ஏன்னா அவ்வளோ பயமுறுத்திட்டாங்க. கரெக்டு. அப்புறம் அவர் வந்து எல்லாரையும் திட்டினார். என்டி ராமாராவ் வந்து எல்லாரையும் திட்டினார். மாஸ்டர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் காலை வச்சு கீழே விழுந்தேன். அவரை போய் ஏன் எல்லாம் சண்டை போடுறீங்க, அவர் மேலே ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்டேன். ஏ உண்டில் எல்லாரும் கேட்டேன். ஏவிஎம் படம் சிட்டி செல்லன், அதுக்கப்புறம் மாஸ்டர் உங்கள் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சின்ன ஃபைட்டு எடுத்தேன். அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, கோவிந்தா, இப்படி மாபெரும் பெரிய நடிகர்கள் இந்தியில், அவங்களே என்னை வந்து என்னை பார்த்துருவாங்க. நான் ரிகர்சல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிடுவாங்க. இன்னொன்று நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, குதிரை முகா ஃபேக்ட்ரி, இரும்புக்கல் ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய டயர், அங்கே ஃபைட் எடுக்க போயிருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு அவர் பழக்கம் எனக்கு. யார்? அமிதாப் பச்சன். அங்கே தான் என்ட்ரி. நான் இப்போ முதல்ல டைரக்டர் வந்து தமிழ், கன்னடம், கன்னடத்தில் அவர் ப்ரொடியூசர், கன்னடத்தில் டைரக்டரு, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உங்களுக்கும் தெரியும், காமெடி. அவர் தம்பி காமெடி நடிகர், அவர் படம் சிவராம். அவர் காமெடி நடிகர், அவர் படம் நான் நிறைய பண்ணியிருக்கேன், காமெடி படம். என்னை தான் கூப்பிடுவாங்க ப்ரொடியூசர்லாம், அதனால் இவர் என்னை தான் செய்ய சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். குதிரை முகா இதில் வந்து நான் வந்து எல்லோரும் கம்போஸ் பண்ணிட்டு நின்றுக்கிறேன். இவர் என்ட்ரி ஆனார். யார் ஸ்டண்ட் அது டைரக்டர்னு ராமநாதன் சாரை கேட்குறாரு, அவர் தான் ப்ரொடியூசர். பார்த்து இப்படி பார்த்தாரு, அங்கே நான் நின்றுன்னுக்குறேன் ஃபைட்டர்ஸ். ஆ தலையில் டவல் கட்டுங்கிறாரு, அவர் தான்மா. அவரா மாஸ்டர் அப்படின்னு எதை இந்தியில் கேட்டார். ராமநாதன் என்னை பற்றி புட்டு புட்டு வச்சுட்டு சொல்லிட்டார் இந்தியில். அப்போ வந்து கேட்டார், பையா பையான்னு ஒரே ஒரு சின்ன கம்போஸ் அப்போ தான் பண்ணுறேன். ரெண்டு மூணு பேர் வச்சு ஒரு கம்போஸ் பண்ணி செஞ்சேன். அடுத்தது அவர் செய்யணும். அங்கே அந்த கேள்வி கேட்டாரா, யூரோ போயிட்டேனா? அப்புறம் அவர் என்னை பற்றிலாம் ஓகுன்னு சொல்லிட்டாரா? அப்புறம் அந்த கம்போஸ் பார்த்தாரா? பார்த்தோன்னு வந்து மன்னிச்சுடு என்ன, நான் வந்து நீ ஃபைட்டரான்னு கேட்டேன், சாரி பையா,
சாரி மன்னிச்சுடு அப்படி இருந்து அந்த ஃபைட்டை அப்படி எடுத்து கொடுத்தோம் ஹிந்தியில். ஓன்னு போய் 300 days 250 days போய் கிராஃப்டர் கிராஃப்டர் ஓன்னு போன போனோம். அந்த அந்த மாதிரி என்னை கேள்வி கேட்டவர் அவர், அப்புறம் மன்னிப்பு கேட்டவர் அவர், அப்புறம் அண்ணா பையான்னு வந்து பிடிச்சிக்கிருந்தாங்க. அந்த அளவுக்கு நான் பேர் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஜிதேந்திரா நீங்கள் சொன்னபடி நடிக்கலைன்றதுனால ஏபிஎம்மில் அவரை ரத்தே பண்ணிடுறேன்னு சொன்னாங்களாமே. தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ ஜிதேந்தர் காமெடி பைட்டுங்க ரெண்டு பேர், ஒருத்தர் ஒன்றும் தெரியாத மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தரா, நம்ம எம்ஜிஆர் நடித்த டபுள் ரோல் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் நல்ல வீரம். அப்போது குமரன் சார் தான் டைரக்ட், குமரன் சாரும் முருகன் சாரும் டைரக்டர், அண்ணா பெரியவர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஜெய்சேகோ தேசா அதில் ஒரு ஃபைட் எடுக்கிறேன் பெட்டு மேலே. அந்த இது ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கார அந்த ஹீரோவுக்கு நான் ஃபைட் எடுக்கிறேன். அப்போ வந்து அவர் முடியாது, இது என்ன நான் ஜித்தேந்தர், நான் ஜித்தேந்தர் என்ன இப்படிலாம் காமெடி மேலாம் எடுக்கிறாரு, என்னமோ ஒரு ரோல் பண்ணுறாரு என்னமோ பண்ணுறாரு காமெடி ஆகுது, நான் ஜித்தேந்தர் அப்படின்னு சொல்லி சொன்னார் குமர் சார். குமரன் சார் அண்ணா அவருக்கு கிளியராக சொல்லி எங்கள் மாஸ்டர் மா இவர் யார் ஜித்தேந்தர் இல்லை, இந்த படத்தில் கோமாளி கோமாளி அவருக்கு தகுந்தபடி எங்கள் மாஸ்டர் எடுக்கிறார். அவர் ஜித்தேந்திரா இருந்து இது பண்ணால் அது வேறு விஷயம், இவர் கோமாளி நடிகர் அந்த நடிகருக்கு பயிட்டு எடுக்கிறார். இவங்க மாஸ்டர் பண்ணுறது தான் ஓஹோன்னு இருக்குது, பெட்டில் எப்படிலாம் உருள்றாரு என்று செஞ்சு காட்டுறார் அப்படின்னு. அப்புறம் திரியம் வந்து இவ்வளவும் சொல்லி திரிய எதா பண்ணா அண்ணாங்கவா அவர் அவர் வந்து செஞ்சால் செய்ய சொல்லி எங்கள் மாஸ் செய்ய தான் செய்யணும் இல்லையா கேன்சல் அப்படியே சொல்கிறார். கேன்சல் அக்ரிமெண்ட் கேன்சல் சொல்லிவிடு அவருக்கு அப்படின்னு தமிழில் சொன்னார். அப்போ தான் அவர் பையன் ஐசா ஜித்தேந்தர் இது நீ வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ, நீ ஜித்தேந்திரா செய்யலை அந்த கேரக்டர் கேமல் காமெடி கோமாளி கேரக்டர் அதுக்கு தகுந்தாடு மாஸ்டர் எடுக்கிறார். அப்புறம் பாரு நாளைக்கு பாரு உன்னை வீரனாக நடிக்கிற ஃபைட்டு எப்படி எடுக்க போகிறாருன்னு பார்த்து அங்கே கொஞ்சம் எல்லோருக்கும் பேச்சுவார்த்தை நடந்துனே இருந்தது. அப்புறம் குமரன் சார் அண்ணா சொல்லி கேன்சல் போக சொல்லு அப்படின்ட்டார். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை பார்த்து ஒரு ப்ரொடியூசர், அவர் தான் எங்கள் மாஸ்டர் அவர் தான் எங்கள் குரு, அவர் செய்யறது தான் நீ செய்யணும் இல்லையா போன்னு சொல்லு. அப்படியே வந்து உக்காண்டான் கம்மன் சேரில் உக்காண்ட்டு தலையை குஞ்சிக்கணும். ஒரு ஒரு ஸ்டண்ட்டால் பார்த்து அவர் தான் குரு அவர் செய்யறது தான் நீ செய்யணும் இல்லைன்னா போயா என்ன பல லட்சம் வாங்கக்கூடிய ஒரு ஈரோ போயான்னு சொல்கிறாங்க. அது அப்போ அந்த மாஸ்டருக்கு என்ன பேர் அப்படின்னு அவர் சூப்பர். அப்போ தான் அண்ணன் தானே ஹிந்தியில் அப்படி பேசுவார் பெரியவர் போய் எல்லாத்தையும் தட்ட தெளிவாக எல்லாத்தையும் சின்ன சின்னதாக புட்டு புட்டு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து என்னை கண்ட அந்த ஃபைட்டு, அது பிறகு ஊட்டியில் ஃபைட், அந்த ஹீரோயினிக்கும் போயிட்டு இவருக்கும் போயிட்டு கம்பு சண்டை எடுக்கிறேன். கம்பு சண்டை தான் அப்படி இருக்குமே ஜூடோவது அப்படி நான் கம்போஸ் பண்ணின்னு இருக்கேன். அவர் வந்து முதல்ல அந்த அம்மாவுக்கு எடுக்க சொல்லு அப்படின்ட்டார். அப்புறம் கம்போஸ் அந்த அம்மாவுக்கு பண்ண உடனே அந்த அம்மா எங்கேயோ வருஷ் ஹீரோடோ ஹீரோ அந்த ஹீரோனை அப்படி பண்ண வச்சுட்டேன். அப்போ வந்து மல்ல நிதானமாக அண்ணா கிட்ட சரிகிட்ட வந்து அண்ணா நான் செய்கிறேன் முதல்ல தெரியாது சொல்லிட்டேன்
மாஸ்டர்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் கம்பு சண்டை எடுத்தேன். அந்த கம்பு சண்டை ஊட்டியில் எடுத்தேன். அந்த காவா இருக்குது அந்த அது பக்கத்தில் எடுத்தேன். ஓன்னு எடுத்த உடனே எனக்கே கொடுன்றார். அந்த ஈரோடி கொடுக்குறதெல்லாம் எனக்கே கொடு, நான் செய்கிறாத அது அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆகி அந்த ஃபைட் எடுத்தேன். அந்த படம் நல்லா, நீங்கள் பேர் சொன்னீங்க, நீங்கள் தான் அந்த படம் ஒவ்வொன்று போச்சு. நல்ல பேர் கன்னட ராஜ்குமாரோட ஏறக்குறைய 57 படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எப்படி அத்தனை படம் அவரோட பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது? அந்த காலத்தில் இந்த மந்திரம் தந்திரம், மந்திரம் தந்திரம் ஒரு ஹீரோ, அந்த மாதிரி படத்தில் பக்கெட்டு சிவராமனும் என்ன, ஆமாம் பக்கெட்டு அவர் டைரக்டர், ஜெயந்தி புருஷன், ஆ தியாகராஜனுக்கு மாமனார் சொன்னாங்க அவர். அப்போ அப்புறம் மைசூர் ஸ்டுடியோவிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனால் ஒரு கிராமம், அதுலேருந்து ஒரு டைரக்டர். அப்போது அந்த காலத்தில் மந்திரம் தந்திரம் அவர் டைரக்டர். அவர் வந்த உடனே அவர் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தார். பார்த்தோடனே அவர் ஒன்றும் சொல்லலை, போயிட்டார். மறுநாள் ஷூட்டிங் என் முதல்ல என்னை பார்த்தார். என் இதெல்லாம் என்னுடைய நடைமுறையெல்லாம் பார்த்தார், போயிட்ட பார்த்தார், போயிட்டார். மறுநாள் வந்து கையை பிடிச்சிக்கிட்டார். இன்னொரு டைரக்டர் இருந்தார் பெருவர், அவர் வயசானவர், அவர் பேர் என்னால் சொல்ல தெரியல. அன்றைக்கி அங்கே டைரக்ட், பெரிய டைரக்டர். அவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறார், நான் 2-3 படம் செஞ்சுருக்கார் என்கிட்ட, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான்னு போய் சொல்லியிருக்காரு. அப்புறம்தான் அவர்கிட்ட ஃபைட் எடுத்தேன். என்ன பேர் சொன்ன, தியாகராஜ மாமனார், பக்கெட்டிஸ் அவருக்கு எடுத்தேன். மந்திரம் தந்திரம் கதை அது. அப்போது எப்படி தந்திரம் பண்ணுறது, எப்படி வந்து நிற்குது, விட்லாச்சாரிக்கிட்ட பழகிட்டேன். அவர் மந்திரம் தந்திரம் தானே, கழுதை நிற்பார், குதிரை நிறுத்தி வைப்பார், அவர் ஒரு ஹீரோ ஆக்குவார், அவர் கூட பழகுது. அதனால் எனக்கு கொஞ்சம் செஞ்சு காட்டினேன், இது இப்படி ஆனவுன்னா இது இப்படி வரும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவர் அதிசய அல்ல ஸ்டாப் பிளாக் எடுக்கிறது, அந்த ஷாட்டெல்லாம் கட் பண்ணி கேமராலாம் அசையக்கூடாது. இப்போ எடுத்தாங்க அப்படியே இருக்கணும், கேமரா கொஞ்சம் கூட அசையக்கூடும், எதுவுமே கையை வைக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஸ்டாப் பிளாக் அதை வச்சு நான் ஃபைட் எடுத்து கொடுத்தேன். அப்படியே இப்படி 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 இப்படின்னு போவோம், திரும்பி இப்படி இப்படி இப்படின்னு போவோம், அந்த மாதிரி அது காட்டலாம். அவன் வந்து வித்தியாசம் வராது, கேமரா மேலே கை வைக்கணும். அதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, பக்கெட்டு செய்வான் அப்படின்னு சொன்னேன். என்ன ஒன்று சொல்லல சார் எடுத்தேன். அந்த ஃபைட்டு கிரு 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 கிருன்னு சுற்றுவார், கிரு கிருன்னு உள்ளவே சுற்றுவார், கையில் இப்படி 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 இப்படி, அதே தலைக்கு மேலே வருவார், தலைக்கு மேலே போய் வருவார். இப்படிலாம் எடுத்த ஷாட் கொடுத்தா அது ஸ்டாப் பிளாக். அதில் ஒரு நல்ல பேர் வந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பழகினேன். எல்லா டைரக்டர்கிட்டையும் நான் பழகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ராஜ்குமாருக்கு மிக அதிகமான படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் தான். அதாவது மந்திரம் தந்திரம், அப்புறம் ராஜா ராணி, அப்புறம் ஃபேமிலி. அவர் கடவுள் மாதிரி கர்நாடகாவில் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க பூ போட்டு கும்பிட்றாங்க, நப்பத்தம் எல்லோரும் வீட்லேயும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் நடிகர், சிறந்த நடிகர், ஒரு தெய்வ பக்தி உள்ள நடிகர். அவரை ஜேம்ஸ் உண்டாக்கிட்டு C99 சி கோவாவில் C99 பிரதிநிதி 99 இப்படி எல்லாத்தையும் ஆகிட்டேன். சேரில் படுக்க வைக்கிறது, பெஞ்சில் அந்த அந்த ஸ்டூலில் கால், இந்த ஸ்டூலில் தலை, மேலே ஆளுங்களை ஏற்றுறது, ஓட்டுறது, இப்படியெல்லாம் செய்ய வச்சுட்டேன். அதனால் ஒரு நல்ல பேர் வந்தது. அவர் மந்திரம் தந்திரம் கதை இல்லை, ராஜா ராணி கதை எடுத்த, அப்புறம் ஃபேமிலி எடுத்த,
ஜேம்ஸ் வந்து எப்படி பழகுவார் ராஜ்குமார்? ராஜ்குமார் என் கூட ரொம்ப நல்ல பழகுவார். பொதுவாகவே அவர் சாப்பிட்டா தான் எல்லோரும் கூட பழகும் நல்லவர். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்மெல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சுருந்தான் சாப்பிடுவோம். வியாழக்கிழமை தவிர மீதி நாள் மட்டன் சிக்கன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் காலையில் டிஃபனுக்கு இருக்கும் எங்கெல்லாம் உக்கார வச்சுக்குவார். அப்புறம் மாசெல்லாம் சாப்பிடவே மாட்டார், அவ்வளோ பழக்கம். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு, வியாழக்கிழமை மட்டும் விரதம். அவர் ராகவேந்திர பக்தர், அதனால் அப்படி ரொம்ப சிறப்பாக இருந்தவர். நிறைய படம் செஞ்சுருக்கணும், 57 படமும் 52 படமும் செஞ்சுருக்கேன். அவருக்கு நீங்கள் தெலுங்குலேயும் பல சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணீங்க, கன்னடத்துலேயும் சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணீங்க. தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர். ஏன் எம்ஜிஆருடைய படம் பண்ணலை நீங்கள்? எம்ஜிஆர் என்னை பற்றி புகழ்ந்தெல்லாம் பேசினார். இந்த ஒன் போலீஸ் ஒன் பையன் பத்மினி, ரகசிய போலீஸ் ஒன் அவர் அவர் என்னை பல முறை என்னை அணுகியிருக்கார் வேற ஆளை வச்சு. நான் சொல்லுவேன் ஸ்பெஷல் ஜூடோ ரத்னம், ஸ்பெஷல் ஸ்டன் டைரக்டர் ஜூடோ ரத்னம், ருத்ரநாகம் ஜூடோ ரத்னம் அப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட மறந்தாச்சு. அதுக்கு பிறகு இந்த வல்லவன் ஒருவன் இருவர்களெல்லாம் பார்த்துட்டார் ரொம்ப. அப்போது பத்மினி படம் தான் பந்துலு, பந்துலு சார் அவர்கிட்ட சொல்லி ஜூடோ ரத்னத்த சரி சொல்லுங்கள் இந்த ஃபைட் நல்ல. அவர் ஜூடோ ஃபைட் எடுத்தார், கராட்டே ஃபைட் எடுத்தார், ஷியாம் சுந்தர் நல்லாவே இல்லை, அசிங்கமாகி போச்சு. ஏன்னா அப்படி இப்படி இப்படிலாம் தூ கையை ஆட்டி அதை செய்ய வச்சது நல்லா இல்லை. அது எனக்கு ஆள் வந்தது பத்மினி சுப்பிரமணியம் மேனேஜர். ஆமாம், பத்மினி சுப்பிரமணியம் அவர் தான் வந்தார். வந்து இந்த மாதிரி ஒன்று கூப்பிட்றாரு பந்து. நான் பல என்ன மேட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கினேன். அப்புறம் சரி போடும் என்னையா அவர் பேசுறது, என்னையா அவன் உன்னே போடணுன்றான். யார் தெரியுமா? எம்ஜிஆர்யா உன்னே போடணும்னு சொல்கிறான். ஆனால் நீ என்னன்ற என் பேர் மின்னக்கணும்னு சொல்கிறேன். இதில் எதா பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையா, எப்படியா இந்த ஃபைட் எடுத்துக்கொடியா அப்படின்னு. அப்புறம் நான் எது ஒத்துக்கவில்லை. நான் சொல்கிறேன் ஜூடோ ரத்னம் ஸ்பெஷல் போட்டிங்கன்னா சொல். ஜஸ்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை ஹோட்டல் சொர்க்கத்தில் நான் ஃபைட் எடுத்திருக்கேன். ஜெயலலிதம்மா தான் ஹீரோ ஹீரோயினி, அதில் ஃபைட் எடுத்திருக்கேன். நீங்கள் அவரை போட்டு அவர்கிட்ட ஒரு 7-8 நாளைக்கு பழகுங்க, பழகிட்டு நீங்கள் அவரை போட்டுங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நிறுத்திட்டேன். ஒரு 7 நாள் ஆள் அமுச்சிக்கினே இருந்தாங்க. சுப்பிரமணியம் வந்து வந்து போ அவர் சொன்னேன், இல்லை நான் வந்து என் கையை அழுத்திடுவாங்க, என் கழுத்துக்களை அழுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அசிஸ்டண்ட் எல்லாம், ஆம்பூர் பாபு எல்லாம். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் அவ்வளோதான், மாஸ்டர் இனிமேல் வரமாட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன் என் பேர் போடுறியா நான் செய்கிறேன். எம்ஜிஆருக்கு அந்த ஃபைட்டை ஒவ்வொன்று எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஒத்து வரல. அப்புறம் தான் ஜஸ்டி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹோட்டல் சொர்க்கத்தில் அவரை வச்சு கராட்டே ஃபைட்டை எடுத்துருக்குறேன், நல்லா வந்திருக்கு, நல்லா செஞ்சுருக்காரு, அவருக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் 7 நாள், அதனால் அவரை வச்சு எடுங்கன்னு. அப்புறம் தான் அவரை வச்சு ஒரு 5-6 நாள் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அவரை போட்டு எடுத்தேன். நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் எம்ஜிஆர் கேட்டு. கமல்ஹாசனுக்கு பல வித்தியாசமான சண்டை காட்சிகள்லாம் நீங்கள் அமைச்சிருக்கீங்கல்ல. அந்த காலகட்டத்தில் பல கதாநாயகிகளும் இந்த சண்டை காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க, அதில் யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயலலிதா குதிரை, ரெண்டு குதிரை மேலே சவாரி பண்ணும். அம்மா நான் ஒத்துக்க வேண்டாம், ஏன்னா ரெண்டு குதிரை சில ஒதுங்கிடுச்சுன்னா என்ன? தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சினா எல்லாருக்கும் நினைவு வரக்கூடிய ஒரு நடிகர்
விஜயகாந்த் சண்டை காட்சிலாம் விதவிதமாக அப்பவே அவருக்கு எடுத்திருக்கேன். அதை அவர் பார்த்துருக்காரு. அப்புறம் இவர் கையை கைண்டினு எனக்கு தெரியாது. அது ஷோல்டர் இறங்கணும், அது எனக்கு தெரியாது. அப்புறம்தான் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் stunts.co.